வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நேரம், இது வந்து ஐந்தாம் வகுப்பு முதல் பருவ கணக்கு புக்கில் இருக்குது. இந்த பாடத்தில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து மணிமுள் நிமிடமுள் இந்த மாதிரி வரைகிறது. அடுத்து வந்து நேரத்தை கேட்குறது, இப்போ முள் வரைஞ்சிட்டு நேரம் கேட்குறது. அடுத்து உங்களுக்கு கூட்டல் கழித்தல் ரயில்வே நேரம் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாடத்தை பார்க்கலாமா? இதில் வந்து நீங்கள் உறங்க செல்லும் நேரம் என்ன, இல்லை நீங்கள் முள் வரையணும். காலையில் எழும் நேரம், நீங்கள் தான் முள் போட்டுக்கணும். எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அந்த மாதிரி முள் போடணும். இதில் போடலாமா? நீ பள்ளிக்கு செல்லும் நேரம், எழும் நேரம், உறங்க செல்லும் நேரம். நேரத்தை எழுதிக்கிடுங்க, முள்ள போடுங்க. நான் ஒரு மாடல் உங்களுக்கு காட்டுதேன், அதுபடி நீங்கள் நிச்சயங்க செய்யுங்க. பாருங்கள், உறங்க செல்லும் நேரம் 8:30, நான் கடிகாரம் முள் போட்டிருக்கேன். இது 6 மணி, இது வந்து 9 மணி. உங்களுக்கு மாற்றம் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்க, 7 மணிக்கு எழுந்திங்கன்னா 7:00 போட்டு இதை 7:00 நேரம் போட்டிருந்தோம் சின்ன முள், சரியா? அடுத்து வந்து கடிகாரத்தை பற்றி நேரத்தை, இது எத்தனை மணின்னு எழுதணும், இது எத்தனை மணி, இது எத்தனை மணி, அதுமாதிரி இந்த மணிக்கேற்றாலும் முள் பண்ணணும். போடலாமா? எனக்கு டைம் போட்டிருக்கு, இதில் பாருங்க முள் போட்டிருக்கேன், டைம் இருக்கு. அடுத்து ரயில்வே நேரம். ரயில்வே நேரம்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து 12 மணின்னு சொல்லுவோம், இங்கே வந்து 24 மணி நேரம் இருக்கும். இப்போ இதில் வந்து 12 மணி காட்டும்போது பகல் 12, பகல்னால் பகல் 12 மணி, நைட்டு 12 மணி காட்டும்போது 24 மணிக்கு வச்சுக்கணும். நம்ம 12 அடுத்து 1, 2, 3 நம்ம எண்ணுவோம், ஆனால் அவங்க 13, 14 எண்ணி 24 கொண்டு வந்திருக்காங்க, சரியா? இதில் போட்டிருக்காங்க உங்களுக்கு 12 மணி நேரம் கடிகாரத்தில் என்ன வரும், இங்கே என்ன வரும்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து முற்பகல் பிற்பகல் வராது. இதில் இதில் வந்து என்ன வராது, நமக்கு பகல் கடிகாரத்தில் முற்பகல் பிற்பகல் வரும், இதில் வராது 24 மணி நேரம் கடிகாரத்தில். ஏன்னா 12 அடுத்து 13, 14 வரதுனால முற்பகல் பிற்பகல் வராது, சரியா? அடுத்து இதில் நமக்கு சொல்லணும். இப்போ இதில் உள்ள மணியை இங்கே நம்ம எழுதணும். இதுக்கு வந்து 12 மணி நேரம் கடிகாரம், இது 24 மணி கடிகாரத்தில் எப்படி வருது அப்படிங்கிறத எழுதணும். முற்பகல்னா அதே தான் வரும், பிற்பகல்ங்கும்போது மட்டும் மாறும், ஏன்னா 12 மணிக்கு மேலே வந்துடும், சரியா? இது வந்து முற்பகல் அல்லது பிற்பகல் எழுதப்பட்டிருக்கு. ரவி பள்ளிக்கு 8:45 சென்றான்னா அது வந்து முற்பகல். மதிய உணவு வந்து 1 மணி, 12 மணிக்கு மேலே ஆகிட்டப்போ அது வந்து பிற்பகல். அப்படி நிலவை 8:20 பார்த்தாலும் அது நைட் ஆகிரும், அப்போ பிற்பகல் தான், அதுவும் 1 மணிக்கு மேலே தான். 9 மணிக்கு உறங்கு சென்றாலும் அதுவும் பிற்பகல். 6:10 காலையில் அப்போ முற்பகல். முற்பகல்னால் 12 மணிக்கு முன்னாடி, பிற்பகல்னால் 12 மணிக்கு பின்னாடி. அது வந்து உங்களுக்கு கூட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மணி நிமிடத்தை எப்படி கூட்டணும்னு. இந்த மாதிரி எப்பவுமே தான், இந்த போன பாடத்தில் பார்த்த மாதிரி தான், கிலோமீட்டர் மீட்டர் மாதிரி மணி நிமிடம்னு போட்டு வரிசையை போட்டு எடுத்துச்சிடணும், கூட்டிடணும். அந்த பக்கம் இருக்கிற மணி, இந்த பக்கம் இருக்க நிமிடம், இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கழித்தல். கழித்தல் சாதாரண கழித்தல் மாதிரியே தான், போட்டு எடுத்துக்கணும், கழிச்சிடணும். இந்த மாதிரி மாற்றலாம், நிமிடத்தை வந்து மணியாக மாற்றலாம். பயிற்சி 5:1 பாருங்கள், கீழ்கொன்றில் உள்ள பள்ளி கால அட்டவணை எழுதுங்க. உங்களுக்கு பள்ளி இடைவேளை, கால இடைவேளை எத்தனை மணிக்கு முடியும், காலை பள்ளி இடைவேளை, இல்லை எல்லாம் நேரம் தான் எழுதணும் நீங்கள். உணவு விட எவ்வளவு, பள்ளி வேலை செய்யும் நேரம் மதியம், காலையில் வேலை செய்யும் நேரம், காலை பள்ளி இடைவேளை முதல் பள்ளி முடிவு வரை உள்ள நேரம், இதை நம்ம எழுதணும், எழுதலாமா? இப்போ இதில் பாருங்கள், முதல் கேள்விக்கு வந்து நான் இந்த இதில் பதில் எழுதியிருக்கேன். இது 3:15, 2:45, 12:45 முதல் 1:30 வரை, இது வந்து 11:30 வரை, 30 முதல் 12:45 பிற்பகல் வரை, சரியா? அடுத்து பொறுத்துக, இப்போ பாருங்கள், 12 மணி கடிகாரத்தில் மணி எத்தனை அப்படின்னா, 24 மணி நடிகாரத்தில் எத்தனை அப்படிங்கிறது வரும். 12 மணி நேர கடிகாரத்தில் இந்த டைமு, 24 மணி நேர கடிகாரத்தில் இந்த டைமு, இப்போ நம்ம பொருத்தணும். இப்போ 9:40 இங்கே எத்தனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பொருத்தணும். பொருத்தலாமா? பாருங்கள், இங்கே 9:40 முற்பகல்னால் இங்கேயும் 9:40 தான், நீங்கள் இதை பொறுத்துருங்க. அடுத்து 3:20 பிற்பகல் அப்படிங்கும்போது நமக்கு மாறும், ஏன்னா 12 மணிக்கு மேலே, அப்போ உங்களுக்கு 15:20 வரும்.
அடுத்து 6:25 பிற்பகல் அப்படின்னா இது நிச்சய மாதம் 18:25 மாதம். அடுத்து 11:40 பிற்பகல் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு மாறுது 23:40. அடுத்து 6:25 பிற்பகல்னால் அது அப்படி தான் இருக்கும், முற்பகல் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், பிற்பகல் வந்து நிச்சயம் மாறும். சரியா இந்த மாதிரி பொறுத்திருங்க. அடுத்து எழுதுங்க, என்ன எழுதணும், கூட்டி எழுதணும். 4:30 2:50 கூட்டி எழுதணும். பாருங்கள் கூட்டி எழுதியிருக்கேன். அதே மாதிரி கழிக்க, இதில் வந்து இதை கழிச்சு எழுதணும். அது வந்து கழிச்சா 2:35. இது வந்து 1:40. அடுத்து 3:05. 4:35. 11:50. அடுத்து இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா தனியாக எழுதி கூட்டணும். இப்போ இதில் வந்து வேலை செய்யும் நேரம் கேட்டிருக்கு, எல்லாமே இது என்னது தான் கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி வருது. சரியா உபதற்கணக்கு பாருங்கள். ஒரு அலுவலகம் காலை 10:30 முதல் 6:00 வரை செயல்படுகிறீர்கள், அலுவலகம் வேலை செய்யும் நேரம் எவ்வளவு? பாருங்கள் விடையை 10:00 மதியம் 12:00 வரைக்கும் 2:00, மதியம் 12:00 6:00 வரைக்கும் 6:00, ஆக மொத்தம் 8:00. இந்த கணக்கு கூட்டல் கணக்கு, மொத்தம் 8:00 எழுதணும். சரியா அடுத்து ஒரு பள்ளி காலை 9:00 முதல் மாலை 4:10 வரை நடைபெறுகிறது எனில் பள்ளி வேலை செய்யும் நேரம் எவ்வளவு? பாருங்கள் 4:10 பிற்பகல் அப்படின்னா நமக்கு 16:10 வச்சுக்கணும், 24 கடிகாரம் மாதிரி வச்சுட்டு 9:10 நம்ம என்ன செஞ்சு கழிச்சிடணும். 9:00 கழிச்சிட்டோம்னா நமக்கு 7:10 வரும். சரியா 7:10 இதுதான் நேரம், இது வந்து வேலை நேரம். நம்ம வந்து 4:00 நமக்கு 24 கணக்கு வச்சுட்டு 16:10 நிமிஷம்னு போட்டிருக்கேன். ஏன்னா 16:10 வந்து 9 கழிச்சிட்டோம்னா 7:10 வந்துடும். ஆக 7:10 நமக்கு வேலை நேரம். அடுத்தது ஒரு சர்க்கஸ் வந்து மதியம் 12:15 ஆரம்பித்தது, பிற்பகல் 2:30 முடிஞ்சிட்டு, சர்க்கஸ் எவ்வளோ நேரம் முடிஞ்ச நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த கணக்கு பாருங்கள், 12:15 ஆரம்பிச்சிருக்குன்னு போட்டிருக்கு, 2:30 முடிஞ்சிருக்குன்னு போட்டிருக்கு, அப்போ முடிவடைந்த நேரம் கேட்டிருக்கு. இதுக்கு வந்து முடிவடைந்த நேரம் கிடையாது, இது வந்து நடந்த நேரம், அதாவது சர்க்கஸ் நடைபெற்ற நேரம். அப்போ நம்ம நடந்த நேரம் அப்படின்னு எழுதணும். இந்த முடிவடைஞ்சங்கிறது வேண்டாம். சரியா நடந்த நேரம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ வந்து 12:00 ஆரம்பித்தது, 12:15 முடிஞ்சது 2:30. இப்போ நம்ம வந்து இப்படி கழிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2:30 நம்ம 24 கணக்கு கொண்டு போயிடணும். அப்போ 2:30 14:30 நமக்கு வரும். சரியா ஆக 14:30 12:15 கழிக்கும்போது 2:15. ஆக நமக்கு நிகழ்ச்சி நேரம் எவ்வளவு? 2:15. அப்போ சர்க்கஸ் நடந்தது 2:15 நடந்திருக்கு. சரியா அடுத்து ஒரு வங்கி காலை 9:30 ஆரம்பித்து மாலை 4:30 முடியுது எனில் இயங்கும் நேரம் எவ்வளோ நேரம் இயங்குது அப்படின்னு கேட்டிருக்கு. பாருங்கள் வங்கி முடியும் நேரம், வங்கி தொடங்கும் நேரம், இயங்கும் நேரம் 7:00. நம்ம 1 உணவு இடைவேளையும் கழித்தா 6:00. நீங்கள் 7:00 போட்டுக்கலாம், இல்லை கழித்து 6:00 போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு இதுக்கு விட. அடுத்தது ஒரு நபர் வந்து அகமதாபாத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு தன் சொந்த கிராமத்திற்கு வருகிறார், அவர் விமானம் மூலம் 2:15 மற்றும் 4:40 காரில் வர்றார், அவர் பயணித்த மொத்த நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. பாருங்கள் விமான பயண நேரம் 2:15, காரில் பயண நேரம் 4:40, மொத்த பயண நேரம் கூட்டி எழுதிடணும். சரியா அடுத்து பாருங்கள் ஒரு வண்ணம் பூசு ஒரு உருவிட்டை 3:15 காலையிலும் 2:50 மாலையிலும் வண்ணம் பூசு எனில் அவர் வண்ணம் பூசிய நேரம் எவ்வளவு? காலையில் 3:15, மாலையில் 2:50 கூட்டலாமா? என்ன எழுதணும், முற்பகல் வேலை நேரம், பிற்பகல் வேலை நேரம், மொத்த வேலை நேரம், ஆக 5:65. இப்போ 65 வரும்போது இங்கே 1:00 பாருங்கள், 65 இங்கே வரும்போது நம்ம 60 1:00 ஆயிரும். அப்போ 6:05. சரியா இதில் வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து புறப்பட்ட நேரம் சென்றடைந்த நேரம் கொடுத்துருக்கு, நம்ம வந்து பயணிக்க நேரத்தை எழுதணும். எழுதலாமா? அதாவது புறப்பட்ட நேரத்துலேருந்து சண்டேடி நேரத்தை கழிச்சிடணும், கழிச்சா நமக்கு விட வந்துடும். சரியா
ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இந்த வீடியோவில் நேரம் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?